எனக்கு வந்துட்டு ஆட்டோமொபைல்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம கேபிஆர்ல ஆட்டோமொபைல் பத்தி என்ன கத்துக்கலாம்? ஆட்டோமொபைல்ல நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். ரொம்ப சின்னதா சொல்லணும்னு சொன்னா, நம்மளுடைய மாணவர்கள் டீம் அர்ஜுனான்னு ஒரு குழு வச்சிருக்கிறாங்க. அந்த குழு வந்து அகில இந்திய அளவில் பாகாங்கிற ஒரு காம்படிஷனில் ஆட்டோமொபைல் வெஹிக்கிளை தாங்களே வடிவமைத்து ஃபேப்ரிகேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அந்த காம்படிஷனில் கொடுக்குற எல்லா ஃபீல்ட்லையும் அவங்க சொல்கிற மாதிரி கண்டிஷன்ஸில் ரன் பண்ணி கடந்த ஆண்டு இந்த டீம் அர்ஜுனா 16th பொசிஷன் அகில இந்திய அளவில் வந்திருக்கிறாங்க. இந்த குழுவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் நல்ல கம்பெனியில் ஒரு அதிகபட்சமான சம்பளத்துக்கு அவங்க பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் பாஸ் லேபில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் ஜாயின்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமில் இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சார் பெனிஃபிட்? பாஸ் ஜாயின்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ங்கிறது மாணவர்களுடைய வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறதுக்கு ஒரு ஸ்கில் தேவை இருக்கு. எந்த துறையாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஸ்கில் தேவையாக இருக்கு. இது மாதிரி இந்த ஆட்டோமொபைல் துறையில் எடுத்துக்கிட்டாலும் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்துருச்சு. அதில் பாஷ் கம்பெனி வந்து ஒரு பெரிய ஆட்டோமேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆட்டோனமஸ் கார் வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ இந்த லேபை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட், அதனுடைய சிமுலேஷன், அதை எப்படி பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் இங்கே கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் காரில் ரன் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குதுங்கிறத அவங்க அனுபவபூர்வமாக ஒரு ஸ்கில்லாக எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரெயினிங் ப்ரோக்ராம். இன்னொரு விஷயம், ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்ஸ் வந்து காரில் ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. அது சம்பந்தமான ட்ரைனிங்கும் இதில் கொடுக்குறாங்க. இது மாதிரி மூன்று பிரிவுகளை மாணவர்களுக்கு பயிற்சி எடுத்து அந்த பயிற்சி வந்து ஒரு ஸ்கில்லாக மாறி அவங்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறதுக்காக தான் இந்த பாய்ஸ் ஜாயின்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம். பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ மொபைலே சேஞ்ச் ஆயிருச்சு. அப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரில் என்ன சேஞ்சஸ் இங்கே இருக்குது, நடந்துகிட்ருக்கு, அதை வந்துட்டு நாங்கள் எப்படி இங்கே கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்லி. இன்றைய தொழிற்சாலைகள் எப்படி மாறி இருக்குதுன்னு சொன்னால், இண்டஸ்ட்ரி 4.0 அப்படிங்கிற அளவில் ஒரு ஆட்டோமேஷனுக்கு அது போயிருக்கு. அப்போ ஆட்டோமேஷன் துறை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்கிறதுனால நம்ம இங்கே கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் துறையில் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறத ஒரு மெயின் வர்டிக்கலாக எடுத்துக்கிட்டு மாணவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்குறோம். அப்போது அவங்க வந்து ஆட்டோமேஷனில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பொறியாளராக வெளியே வர முடியும். அதற்கு என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 papers வந்து அவங்க தனியாக ஸ்பெஷலாக ஆட்டோமேஷன் சம்மந்தமாக படிக்கிறாங்க. அதற்கு தகுந்த மாதிரி சென்டர் ஃபார் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷனுங்கிற ஒரு லெபார்டரி நம்மகிட்ட இப்போ உருவாக்கிட்டுருக்குறோம். இந்த லெபார்டரியில் அவங்க ஹேண்ட்ஸானாக ஒரு ஆட்டோமேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். ஒவ்வொரு மெஷின்லேயும் என்ன மாதிரியான ஆட்டோமேஷன் நடக்குது, அதை வந்து ரோபோட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி எம்பெட் பண்ணி நாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த ஆய்வுக்கூடத்திலிருந்து நம்ம கற்றுக்கிட்டு இன்றைக்கு தொழிற்சாலைக்கு தேவையான ஆட்டோமேஷன் எடுத்துகிட்டு போய் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த துறையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சார், இப்போ ஸ்கில்னு சொல்கிறீங்களா சார், அதெல்லாம் நம்ம எந்த மாதிரி வளர்த்திக்கலாம்? இப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான வர பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்கில் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு மாணவனுக்கு வெறும் நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாது. அப்போது அந்த நாலேஜை பயன்படுத்தி அவர் தொழிற்சாலைகளுக்கு என்ன செய்ய முடியுங்கிறது தான் ஸ்கில். ஒரு வரியில் சொல்லணும்னா டெமான்ஸ்ட்ரேட்டட் நாலேஜ், அது மாதிரியான விஷயத்தை தான் நம்ம இங்கே கற்றுக் கொடுக்குறோம். இப்போது இன்னொரு நீங்கள் கேள்வி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கான வாய்ப்பு அப்படின்னு கேட்குறீங்க. எல்லா கம்பெனிஸ்லேயுமே வாய்ப்புகள் இருக்குது.
நல்ல ஒரு வாய்ப்பு இந்த துறையில் படிச்சுட்டு போனவங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் எடுத்துக்கிட்டால் மிகப்பெரிய கம்பெனிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிவி ஆட்டோமேஷன் கம்பெனி, பாஷ் ஆட்டோமேஷன், இது மாதிரி ராக்வெல் ஆட்டோமேஷன், இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இன்றைக்கி தொழிற்சாலைகளில் பல்வேறு வேலைவாய்ப்புகள் உருவாகி இருக்குது. இந்த எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய அளவில் இன்ஜினியர்ஸ் தேவை இருக்கிறாங்க. இதில் கொஞ்சம் கூட நம்ம இன்னும் வந்து மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம அதை வந்து ஒரு ஸ்கில்லாக எடுத்துகிட்டு போனோம்னு சொன்னால் மிக அதிகப்படியான ஒரு சம்பளத்தில் நம்ம மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் செக்டார்ஸில் வேலைவாய்ப்பு இருக்குது, ஏர்க்ராஃப்ட் செக்டார்ஸில் வேலைவாய்ப்பு இருக்குது, ரயில்வேஸில் வேலைவாய்ப்பு இருக்குது, நிறைய தொழிற்சாலைகள் உருவாகிக்கிட்டே இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மாணவர்கள் ஒரு ஸ்கில் நல்லா எடுத்து அவங்களுடைய கெரியருக்கு என்ன தேவைங்கிறத அவங்க தீர்மானம் பண்ணி அதில் நல்லா அவங்களுடைய ஸ்கில்லை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறை மூலமாக அமையும். இங்கே இருக்கிற இயற்கையான சூழ்நிலைகளை பார்க்கும்போது, இங்கே இருக்கிற வசதிகளை பார்க்கும்போது ஏபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.